ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒன் மினிட் ஒன் மார்க்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி, இதுல இருந்து கேள்விகளும் அடிக்கடி வரும். ஸோ பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், உலக தொலைக்காட்சி தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 21 உலக தொலைக்காட்சி தினம். வானொலி அதிர்வெண்ணை கண்டுபிடித்தவர் ஹெயின்ரிச் ரூடோல் ஹெட்ஸ் அவர்கள். ஓகேவா, ஹெட்ஸ்ன்னு சொல்ற இல்லையா, ஹெட்ஸை கண்டுபிடிச்சவர் ஹெயின்ரிச் ரூடோல் ஹெட்ஸ் அவர்கள். அகில இந்திய வானொலியின் தலைமையிடம், அகில இந்திய வானொலியின் தலைமையிடம் ஆகாஷ்வாணி பவன் புதுடெல்லி. அகில இந்திய வானொலியின் பொன்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க, பகுஜன் ஹிதயா, பகுஜன் சுகையா. இதெல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பண்பலை வானொலி ஒளிபரப்பு முறையை கண்டுபிடித்தவர், வானொலி ஒளிபரப்பு முறையை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு கேக்குறாங்க, எட்வின் எச் ஆம்ஸ்ட்ராங். தூர்தர்ஷனின் பொன்மொழி என்னன்னு கேக்குறாங்க. தூர்தர்ஷன்றது ரொம்ப காலமா நம்மளுடைய தொலைக்காட்சிகள் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். சோ தூர்தர்ஷனுடைய பொன்மொழி என்னது, சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்றது. அகில இந்திய வானொலியின் தலைப்பு இசையை அமைத்தவர், அகில இந்திய வானொலியினுடைய அந்த தலைப்பு இசையை அமைத்தவர் பண்டிட் ரவிசங்கர். பொது ஒளிபரப்பு நாள் கொண்டாடப்படும் தினம், பொது ஒளிபரப்பு நாள் எப்ப கொண்டாடப்படுதுமா நோட் பண்ணிக்கோங்க, நவம்பர் 12. மக்களவை தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. உலக பொம்மலாட்ட தினம் எப்பன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 21. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. ஸோ இதுல வானொலி சம்பந்தமா தொலை தொடர்பு சம்பந்தமா சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்தோம். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ சோ மச், பை.